1850களில், அதாவது இப்போதிருந்து 170 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் உருவாக்கப்பட்ட போது அப்பகுதி பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கவில்லை. ரயில் நிலையம் வந்த பிறகு அதை சுற்றியுள்ள பகுதிகள் வேகமாக வளர்ந்தன. இன்று இந்த சென்ட்ரல் நிலையம் இன்றைய சென்னையின் மைய பகுதியாக விளங்குகிறது. அதேபோல் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பேருந்து நிலையமான சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் 2002 திறக்கப்பட்ட போது அந்த பகுதியும் கிராமப்புறங்கள் சார்ந்த புறநகர் பகுதிகளாக தான் இருந்தது. இன்று இந்த கோயம்பேடு பரபரப்பு மிக்க மாநகரமாகிவிட்டது. அடுத்து தாம்பரம். 10 ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் தான் சென்னையின் நுழைவாயில். அப்போது அங்கே மனை வாங்க நிறைய பேர் தயங்கினார்கள். தாம்பரம் எங்கேயோ இருக்கிறது, அங்கே போய் எப்படி இடம் வாங்கி போடுவது என்று பலர் ஒதுங்கி நிற்க புத்திசாலியாக யோசித்த சிலர் இங்கே இடம் வாங்கி போட்டார்கள். இன்று மாநகராட்சியாகிவிட்ட தாம்பரத்தில் வீட்டு மனைகளே கிடையாது. அரிதாக வரும் வீட்டு மனைகளை வாங்கும் விலையை கேட்டால் கோடி ரூபாயை தாண்டிவிடுகிறது. தாம்பரம் பகுதியின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உதாரணமாக இப்போது வண்டலூர் கிளாம்பாக்கம் புதிய பேருந்து நிலையம் வந்துவிட்டது. இனி இங்கிருந்துதான் தென் மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகள், ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. 10 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையின் நுழைவாயிலாக தாம்பரம் இருந்தது. இப்போது அந்த இடத்துக்கு வந்திருப்பது செங்கல்பட்டு. தாம்பரம் முதல் செங்கல்பட்டு வரையில் மத்திய அரசின் பறக்கும் பாலம் அமைக்கும் திட்டமும் இருப்பதால் இங்கேயும் மனைகளின் விலை ரெக்கை கட்டி பறக்கிறது. ஒரு சதுரடி மனையின் விலை 3,000 முதல் 4,500 ரூபாய் வரை இருக்கிறது. அதனால் இங்கேயும் ஒரு கிரவுண்ட் மனை வாங்க கோடி ரூபாய் வரையில் தேவைப்படுகிறது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த வளர்ச்சியை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் என்னென்ன வளர்ச்சி எங்கேயெல்லாம் ஏற்படும் என்று இப்போது நாம் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். இந்த அடுத்த கட்ட வளர்ச்சி ஏற்பட உள்ள இடங்களில் நம்ம பட்ஜெட்டில் கால் கிரவுண்ட் மணியை இப்போது வாங்கி போட்டாலும் அதன் மதிப்பு பல லட்சங்கள் உயர்ந்துவிடும். தாம்பரத்தில் போய் யார் இடம் வாங்குவா என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிறைய பேர் யோசித்ததை போன்று இப்போது யோசித்தால் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சரப்பாக்கத்திலும் காஞ்சிபுரம் பகுதிகளிலும் தான் வீட்டு மனைகளை தேட வேண்டியது இருக்கும். இதுதான் சென்னை ரியல் எஸ்டேட்டின் இன்றைய உண்மை நிலவரம். இதுவரையிலான சென்னையின் வளர்ச்சியை நீங்கள் பார்த்துவிட்டீர்கள். அடுத்த கட்ட வளர்ச்சி நிகழ உள்ள ஒரு இடத்தில் இப்போது நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மனையை வாங்கி போட்டால் அடுத்த ஒரு சில வருடத்திலேயே அது 2 மடங்காகும் வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் தாம்பரத்தை அடுத்த ஒரகடத்தில் அமைந்துள்ள அகாட் ஹவுசிங் நிறுவனத்தின் ஏரோ சிட்டி டவுன்ஷிப். ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பார்க், சென்னையின் 3வது டைட்டல் பார்க் ஆகியவற்றிற்கு மிக மிக அருகில் அமைந்துள்ள இந்த பெரிய டவுன்ஷிப்பில் நீங்கள் 8 லட்சம் ரூபாய் முதல் மனைகளை வாங்கலாம். இங்கே நீங்கள் மனை வாங்க முன்னணி வங்கிகளில் 75% வரையில் ஹவுசிங் லோனை பில்டர் தரப்பிலேயே பெற்று தருகிறார்கள். 56 ஏக்கர் பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய டவுன்ஷிப்பான இந்த மனைப்பிரிவு டிடிசிபி அப்ரூவ் கொண்டது. இங்கே ஒரு சதுரடி மனையின் விலை 1,500 ரூபாய். பில்டர்ஸ் மெயில் நேர்களுக்கு இந்த விலையிலிருந்து 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் உண்டு. நீங்கள் 1,300 ரூபாய்க்கே ஒரு சதுரடி மனையை இங்கே வாங்கலாம். இது பற்றி அகார்ட் ஹவுசிங் நிறுவனத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டர் திரு பிரஜேஷ் அவர்களிடம் பேசுவதற்கு முன்பு, சிறப்பு ஆஃபரில் இங்கே மனைகளை புக் செய்த 10க்கும் மேற்பட்ட பில்டர்ஸ் மெயில் நேர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு ஒரு 18 கிலோமீட்டர் தான், 18-20 கிலோமீட்டரில் நம்ம சைட்டு வந்துடும். ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு மக்கள் நினச்சாங்க. அவ்வளோ தூரம் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுமா, நம்மளுக்கு அதுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு. இன்றைக்கி தாம்பரத்தில் எல்லாம் கோடி கணக்கில் போகுது. இது நம்ம சைட்டு அதே மாதிரி கோயம்பேட்டில் மஃப்சல் பஸ் ஸ்டாண்ட் வரத்துக்கு முன்னாடி எல்லாம் யோசித்தாங்க, இன்றைக்கி கோயம்பேடும் எங்கேயோ கோடி கணக்கில் போகுது. இது நம்ம சைட்டு பார்த்திங்கன்னா
தாம்பரத்துலேருந்து ஒரு 18-20 கிலோமீட்டரில் தான் நம்ம சைட்டு. ஸோ இங்கேயும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரகடம், ஒரகடம்ன்றது ஒரு சாதாரண ஒரு லொக்காலிட்டி கிடையாது. ஒரகடம்ன்றது வந்து ஒரு டெட்ராய்டு மாதிரி, அமெரிக்காவில் ஒரு டெட்ராய்டு இருக்குது, அதே மாதிரி சென்னையில் ஒரு டெட்ராய்டுன்னா அது நம்ம ஒரகடம் தான். இதோடைய மதிப்பு இன்றைக்கி தெரியாது, ஒரு 10 வருஷம் கழித்து இதில் கோடி கணக்கில் போகும். அப்போ அது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இதில் முதலீட்டு பண்ணவங்க. ஸோ அது அந்த அளவுக்கு இதில் டெவலப்மெண்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட ஒரு 500 கம்பெனி வருது இங்கே, 500 கம்பெனி இருக்குது. இன்னொரு 250 கம்பெனி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இதில் வரப்போகுது இன்னொரு 2 இயர்ஸில். கிட்டத்தட்ட ஒரு 6-7 லட்சம் பேர் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு குடியிருப்பு வேணும். ஸோ அது நல்ல இந்த மாதிரி நம்ம ஏரோ சிட்டி மாதிரி ஒரு டவுன்ஷிப்பு, ஒரு எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு டவுன்ஷிப்பு இருக்கிறது வந்து ரொம்ப குறைவு தான் இங்கே ஒரகடமில். ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தைரியமாக வாங்கி போடுங்க. இதுலேயும் விட்டுட்டு நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இதில் கோடிக்கணக்கில் போகும்போது நீங்கள் வருத்தப்படாதீங்க. இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இதில் 200 ரூபா ஆஃபரும் கொடுக்குறோம். இந்த ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. இந்த 200 ரூபா ஆஃபர் கூட பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி குயிக்காக வந்து நீங்கள் உங்கள் மனையை நீங்கள் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஒரகடத்தில் ஆப்பிள் ஃபோனுக்கு உதிரி பாகங்கள் தயாரித்து வழங்கும் பாக்ஸ்கான் நிறுவனம் தனது ஊழியர்களுக்காக கட்டி வரும் பெரிய டவுன்ஷிப்புக்கு எதிரே தான் இந்த ஏரோ சிட்டி அமைந்துள்ளது. அதனால் இங்கே இப்போது சில லட்சங்களை முதலீடு செய்பவர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் மிகப்பெரிய லாபத்தை உறுதியாக எடுக்கலாம். டெவலப்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு 10 வருஷத்தில் இது ஒரு கோடி கணக்கில் போகும். ஏன்னா உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தான். இது நம்ம சைட்டு ஒன்றும் காஞ்சிபுரம் தாண்டியோ இல்லை செங்கல்பட்டு தாண்டியோ கிடையாது. படப்பையிலேருந்து ஒரு 10-15 நிமிஷத்தில் நம்ம சைட்டுக்கு வந்துடலாம். ஸோ அதனால் இதுலேயும் இந்த வாய்ப்பையும் நீங்கள் விட்டுறாதீங்க. இதை நான் வந்து அனுபவபூர்வமாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய குடும்பங்களில் பார்த்துருக்கேன், அங்கே விட்டுட்டேன், என்னால் நான் விட்டுட்டேன், இங்கே ரொம்ப எங்ககிட்டே வந்து ரொம்ப புலம்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாய்ப்பையும் விட்டுறாதீங்க. இதை கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. நீங்கள் அன்றைக்கி கோடிக்கணக்கில் போகும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க என்ன. ஸோ அந்த அது போதும் எங்களுக்கு. நாங்கள் எங்களை நம்பி வாங்கின குடும்பங்கள் நல்லா சந்தோஷமாக இருந்தால் போதும். அவங்களுக்கு அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னும் போது அது எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம், எங்களுக்கு ஒரு திருப்தி, அவ்வளோதாங்க. கோயம்பேடு தாம்பரம் பகுதிகளில் மனை வாங்க தயங்கியவர்களும் இந்த ஒரகடத்தில் நம்பிக்கையோடு முதலீடு செய்யலாம். மெட்ரோ ரயில் மற்றும் ஆவடி ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் சிங்கப்பெருமாள் கோவில் வழியாக அமைய உள்ள புதிய ரயில்வே வழித்தடம், பரந்தூர் விமான நிலையம் ஆகியவை ஆசியாவின் டெட்ராய்டாக சென்னை புகழ்பெற காரணமான ஒரகடத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல உள்ளன. நீங்களும் இந்த ஒரகடத்தில் வல்லக்கோட்டை முருகன் கோவிலுக்கு பக்கத்திலேயே அமைந்துள்ள ஏரோ சிட்டியில் முதலீடு செய்ய விரும்பினால் வீடியோவில் பிளே ஆகும் மொபைல் எண்ணில் பில்டரை நேரடியாக தொடர்பு கொண்டு பேசுங்கள். இங்கே நீங்கள் விரும்பினால் தனி வீடாகவும் கட்டித்தருகிறார்கள். மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.